வணக்கம். பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மார்ச் 10, டைம் பார்த்தீங்கன்னா 2:35 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 34,620 ரேஞ்சில் ட்ரேடிங் போகையில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் மாற ஓரடையும் இதில் நமக்கு கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அப்படி நமக்கு இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டாக மாறுதுன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 34,622.90 அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். மேலே இருக்க லைன்ஸ் தான் க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஆக்சுவலாக ஒரு மார்னிங்லேயே ஜெனரேட் ஆச்சு. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணோம். நமக்கு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12 AM பார்த்ததுலே நமக்கு ஜெனரேட் ஆகிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால்னு எடுத்துக்கிட்டால் இந்த செல் கால் தான். இப்போ 2:30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் தான். கரெக்டாக 2:30 தான் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. 34,300 600 வரைக்கும் ரைஸ் ஆனதில் நமக்கு பைக்காலாம் சேஞ்ச் ஆச்சு. அப்படி வந்து பைக்காலும் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட என்ன ஆகலை, நமக்கு ஒரு 80% மேலே டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. 34,622 வந்தது இப்போ 696 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் 709 சொல்லியிருந்தோம். ஸோ 710 வருதா, ஒரு 85 பாயிண்ட் மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 85 பாயிண்ட் மேலே ப்ராஃபிட் வந்து கிடைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் எவ்ரிடே அதுவே கேண்டில்ஸ் மூவ் பண்ணுறது அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வரும். அந்த கால்ஸை ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஜஸ்ட்டு ஆர்டர்ஸ் தான் வந்து பிளேஸ் பண்ண போகிறீங்க. நமக்கு கிடைச்ச பை கால் ஒரு 2 மினிட்ஸில் ஃபஸ்ட் ஹாராக டச் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன் 35,000 புட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு மார்னிங்கில் செல் கால் வந்துச்சுன்னு சொன்னோம்ல, அதுக்காண்டி தான் புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். 113 பை கால் வந்துச்சு. வந்தது ஒரு 20-30 பாயிண்ட்க்கு மேலே டவுன் சைல் இறங்கிட்டு தான் மார்க்கெட் ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு 140 அப்புறம் ஃபுல் ரெக்கவரி மோடில் ஏறினதில் 200 மேலே ரைஸ் ஆச்சு. 750 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 235 வந்து நமக்கு ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் பை கால். ஸோ நமக்கு புட் ஆப்ஷனில் வந்து செல் காலாக காட்டுது. நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனாகவும் பார்த்துக்கலாம். ஸோ செல் கால் பார்த்தீங்கன்னா 429 வந்தது 330 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு. ஸோ ஒரு டேரக்ட் ஆப்ஷனில் கால்ஸ் வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி இதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இல்லை ஃபியூச்சரில் வர கால்ஸை பார்த்துட்டு அதில் என்ட்ரி வரையில் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன, பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களால் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.